ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்மளுடைய சேனலில் செம்பருத்தி டீயை பற்றி சொல்ல போகிறேன். செம்பருத்தி பூவில் ஒரு அருமையான சூடான டீயும் குளிர்ந்த டீயும் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி, செம்பருத்தி பூ வந்து மலேசியாவோட தேசிய மலர். இது வந்து சீன ரோஸான்னு சொல்கிறாங்க. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இது நிறைய வளரக்கூடிய ஒரு செடி வகை. நிறைய வண்ணங்களில் இருந்தாலும் இந்த சிகப்பு நிற வண்ணங்கள் தான் நமக்கு ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது, பிளட் கவுண்டினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இது வந்து நம்ம காஞ்சா கூட இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து கிடைக்காத சமயத்தில் இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சம் லெமன் புழிஞ்சி சூடாகவும் குடிக்கலாம், சில்லுன்னு குடிக்கலாம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ்னு இதை இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சீன ரோஸான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாலும் நமக்கு இது செம்பருத்தி பூ. இதை நல்லா கழுவிக்கிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் இது போல் போட்டு கொதிக்க விட்டுருணும். கொதிக்க விட்ட உடனே ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். நம்ம லெமன் சேர்த்தால் தான் இதுக்கு நமக்கு ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். கொஞ்சம் வீட்டில் நிறைய பேருக்கு வேணும்னா ஒரு 4-5 கிளாஸ் போடணும். இந்த மாதிரி பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. இல்லை ஒருத்தருக்கு தான்னா ஒரு கிளாஸ்லேயே பண்ணிக்கிட்டால் போதும். இதை நம்ம வந்து கோடை காலத்தில் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் குளிர்ந்தும் குடிக்கலாம், குளிர்காலத்தில் நமக்கு சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுருங்க. நம்ம சுகரும் போட்டுக்கணும், ஏன்னா நமக்கு டேஸ்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்னா நல்லா சுகரும் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா காட்டணும்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும். நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணலை, நமக்கு சுவையை கொடுக்கக்கூடியது உப்பு போட்டுட்டு லெமன் புழிஞ்சோம்னா பாருங்கள் நல்ல ஒரு சிகப்பு நிறபானமாக கிடைக்குது. பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூடான செம்பருத்தி டீ. இது எவ்வளோ நன்மைகள் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரெஷரை குறைக்குது, லோ பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது. இதில் விட்டமின் சி இருக்கிறதால நமக்கு ரிச் அண்ட் டெலிஷியஸ் டேஸ்ட் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல பலனையும் தரும். இது போல் செம்பருத்தி வந்து 600 மேற்பட்ட வகைகள் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த 5 பெட்டல்ஸ் உள்ள இந்த ரெட் கலரில் இருக்கிற பலன் நல்ல ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அது இதில் வந்து வாய்ப்புண், வயிற்று புண் உள்ளவங்க, அல்சர் உள்ளவங்கலாம் இந்த மாதிரி இதழ்களை நல்லா ஒரு டெய்லி ஒரு 4-5 இதழ்கள் எடுத்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரோ இல்லை கோல்ட் வாட்டரோ குடிச்சிக்கலாம். குடித்தா நாளடைவில் வயிற்று புண்ணும் வாய்ப்புண்ணும் சரியாகுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு நிறைய பலன்களை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதய நோயை குணமாக்குது. அதே போல் வந்து இரத்த அழுத்தத்தை போக்குது, தலைவலி, மயக்கம், அடிவயிற்றில் வேதனை, உடல் சூடானா இது வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது. இது கொஞ்சம் நிறைய பூவெல்லாம் கிடச்சதுன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் பைண்டிங் மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு வெந்தயத்தோடு சேர்த்து அரைச்சி போடுறப்ப ஒரு சில்கி ஹேர், நம்ம எவ்வளோ கண்டிஷனர் போட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும். இது வந்து இயற்கையாக இருக்கிறதால நம்ம பாடிக்குள்ளே ஊறி நல்லா அந்த ஒரு க்ரோத், நமக்கு அந்த ஹேரே நல்லா ஒரு சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.